சுவாமி ரங்கராமானுஜ மகாதேசிகன் பூர்வாசிரமத்திலையும் அடியனுடைய பூர்வாசிரம அனுஜன் சௌமிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய மூணு பேரும் சுவாமியிடத்திலே காலக்ஷேபம் செய்தோம். காலக்ஷேபம் செய்தோம், காலக்ஷேபா க்ஷமத்வா எல்லாம். அப்போதான் அடியன் வந்து நிரக்ஷர குக்ஷி இப்போ அப்படிதான் இருக்கேன், ஏன்னா இப்போ ரெண்டு வாரத்தை பேசுறேன்னா அந்த அனுப்பிரவிஷ்ய குருதே எசமீதமச்சுதான் என்று சொல்லக்கூடியதான ஆச்சாரிய கேவல அனுகிரக விசேஷத்தாலேயே பேசுகிறோம். அதுல சுவாமியை பத்தி ஒரு மூணு ஸ்லோகம். ஆனா எல்லாரும் நம்ம சம்பிரதாயம் ராஜதானி என்று சொல்றோம், ஸ்ரீரங்கம் தான் திரிபாத்விபூதி எல்லாருக்கும் முக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு முக்கியமான வாசக்கூடிய பண்ண ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் எல்லா பெருமாளும் அங்கே வந்து இருக்கான்னு கூட நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அதுக்கு காரணபூதன் வைதிக விமானத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஆறாவது தாழ்வான். ஏன்னா உபய வேதாந்த ஐக்கியம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்றோம். பூ எடுத்துட்டா இப்ப பய வேதாந்தமா போட்டு உபய வேதாந்தம் திராவிட சுத்தி என்ன, வடமொழி வேதம் என்ன, தென்மொழி வேதம் என்ன, இந்த ரெண்டு மொழியும் நமக்கு இரு கண்களாக பாவித்து அனுபவ ஜனிதமான பகவத் அனுபவ ஜனிதமான ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி நமக்கு கிடைக்க பெற்ற பெருமை அந்த திராவிட சுதி தரிசகனான அபரியாப்தாவுடைய அருளாலே கிடைக்கப்பட்டது. ஆகியனாலே நாம் சம்பிரதாயம் எல்லாருமே அந்த எம்பெருமானை சேவித்து வழிபட்டு அவன் அருளை பெற வேண்டும். அதுதான் நாம் நம்முடைய ஸ்வரூபம். இன்றைய தினம் வடமொழி இருக்கின்றான் அந்த யோக தசையிலே நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் என்று சொல்றோம். அது திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், ஸ்ரீபாஷ்ய கிரந்தமாக இருக்கட்டும், பகவத் விடயமாக இருக்கட்டும், எந்த வழியில வந்தாலும் பிரபன்ன ஜனசந்தான கூடஸ்தரான அவர் என்ன சொல்றார், மற்ற தெய்வம் நாடிதரேன்னு. அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் நமக்கு தெய்வத்தை காட்டி கொடுத்துற பெருமை நாதமுனிகளாலே நமக்கு கிடைத்தது. ஆகையினாலே அந்த அந்த எம்பெருமானை பற்றி திருக்குழந்தை பா சீனிவாச ராகவாச்சார சுவாமி அவர் திருக்குழந்தை ஆண்டவன் பின்பு பூர்வாசிரமத்திலே அந்த 1940 இந்த கிரந்தத்தை அருளி செய்தார். அவருக்கு வாச்சாம் வாச்சோ விதேயம் விதேயம் என்ன விதேயம், ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள் காவியங்கள் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள் ஆழ்வார் ஸ்ரீசூக்தி சுவாமிக்கு திவ்ய சூக்தி திவாகரன் திருநாம். அதனால அப்படியெல்லாம் இருந்து அந்த சம்பிரதாயத்தை ரட்சித்த பெருமை பூர்வாசிரமத்திலே உண்டவர். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகொண்ட கோவினை குழந்தை மேய குருவனை திறனை இன்ப பாவினை பச்சை தேனை பைம்பண்ணை அமரர் சென்னி பூவனை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே என்றார். சென்னிப்பூவை அவனுடைய திருவடி தாமரையை புகழும் தொண்டர் நம்மெல்லாம் அவர் தொண்டர் தொண்டர் தொண்டன் செலவு பண்ணான்.
என்று சொல்லி கோடுறா. அதனால தான் எப்ப நம்ம விருத்திய விருத்திய பரிச்சாரக விருத்திய விருத்தியன்னா சுவாமி. ஏன்னா குஷியதே எந்த நகரே ரங்க யாத்திரா தினே தினே. அதனால நீங்கள் எப்போவுமே பாருங்க, அதுவும் காவேரிக்கரை, இதுவும் காவேரிக்கரை, அதுவும் பிரணவாகார விமானம், இதுவும் வைதிக விமானம்னு பேர். அவரும் புஜங்க செயலும் உத்தார செயலும். அந்த சைன திருக்கோலத்தில், சைன திருக்கோலத்தில் மாறி இருந்தாலும் ஆனால் அதே திருக்காலம். அப்படி இருக்கக்கூடிய அவ ரெண்டு பேருக்கு நாம சாமிப்பியம் அப்படி. ஏன்னா ஆத்மைக்கியம் தேவதைக்கம் திரிகசமதிகதா திரிய துல்லியதைக்கம் திரையானாம் அந்யத்ர ஐஸ்வர்யா அணிகுணமணி ஆத்திரியந்தே ந சந்த. மூவரில் முதல்வன் எவருவான் திருமூர்த்தி உத்தீர்ணன் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சிருஷ்டி சம்ஹாரம் ரட்சகம் எல்லாம் ஒருவனே. வெற்றியாக இருக்கட்டும், சமர்த்தி சிருஷ்டியாக இருக்கட்டும், சமர்த்தியில் அவன் பண்ணால் கூட அந்த வெற்றியும் நாராயணன் நான் நாராயணன் நான்முகன் படைத்தான், நான்குகனமாய்த்தான் சகரனை படைத்தான் என்ன சொல்லத்தானே. இந்த வெற்றி சிருஷ்டியும் சொன்ன சமர்த்தி சுத்தி எல்லாத்துக்கும் முழு முதல் காரணான மூ முதல்வன், மூவரின் முதல்வன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த ஒரு ஏற்றத்தை தேற்றமாக தோற்றமாக மாற்றமில்லாத ஒரு கருத்தை கூறின பெருமை சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனை சாரும். நிறைய பண்ணியிருக்க அந்த திருக்குழந்தை ஆதாமகனை கண்ணனாக பாவித்து. அப்போ அந்த காலத்தில் மதில் சிலர்லாம் ஏறி அது பெரியவா சொல்லியிருக்கார். அந்த கண்ணனை பாவிச்சதாக உபன்யாசம் பண்ணச்சு ஒரு 40,000 பேர் கேட்டதாக சொன்னான். பெரியவா பெரிய மகான்கள் சொன்னவா. ஏன்னா சதாமி சந்தேக பதேஷ வஸ்து பிரமாண மந்த கரத்தையா என்று காளிதாசன் சொன்னான். சத்துக்கள் எப்போ எவ்வளியே தப்பாக போக மாட்டார், நல்லதே சொல்லுவார், நல்லாரை காண்பது நன்று, நலமைக்க நல்லார் சொல் கேட்பது நன்று நன்று என்று ஔவையார் கூற்றுக்கு தகுந்தார் போலே நம் பெரியோர்கள் பெருமக்கள் ஆச்சாரிய பெருமக்கள் நல்வழியிலே நடந்து நல்லுபதேசங்கள் செய்த அந்த மாதிரி நல்விடயங்களை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய பெருமை சுவாமியை சார்ந்தது, பூர்வாசிரமத்திலையும் சார்ந்தது, உத்தராசிரமமான சன்னியாசிரமத்திலையும் சார்ந்தது. எல்லாரும் நன்கு வழிபட வேண்டும், நன்கு கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை நாட வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும் என்று வழியை காட்டின பெருமை சுவாமி. ஏன்னா பல பெரிய சுவாமிகள் பின்னாடி வந்த சுவாமிகள்லாம் கூட நான் திருக்குழந்தை சுவாமி ஃபேன், அவர் சுவாமி உபன்யாசத்தை தெரிந்து கொண்டு நான் உபன்யாசம் செய்தேன் அப்படின்னு பல மகா வித்வான்கள் சொன்னதெல்லாம் உண்டு. அந்த காலத்திலையும் வாக்மியா இருந்த பெரியவாள்லாம் உண்டு. அன்னகராச்சாரு இதுல மின் ஸ்டேஷன்ல பார்த்தோம்னா அந்த செட்டிகள்லாம் கோபுட்டி செட்டிகள்லாம் உட்காந்துன்னா இது சுவாமி அழிச்சுட்டு போவார். அப்பெல்லாம் எனக்கு 7 வயசு 8 வயசு அப்படி இந்த விசிறி விசிறுவார். அந்த மாதிரி விசிறுவார். அங்கே உங்க கரண்ட் கிடையாது, அதான் சீக்கிரம் 4 to 6 அப்படிதான் வச்சுப்பாங்க. அப்படி வந்து விசிறுவார். அது கோவிட்டி ஜனங்கள் தான் விசுணும் அவருக்கு. அதான் நல்லா அசையாத கேட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் பெரிய மகானுடைய உபன்யாசம் கேட்ட பெருமை. அப்போ இவர் சுவாமி இவர் வழி தனி, அவர் ரெண்டு பேருக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு. அன்னகராச்சார சுவாமிக்கும் பூர்வாசிரமத்தில் அப்படிலாம் ஒரு பெரிய மகான்களோட. ஏன்னா அவரோட இருக்கிற ஏன்னா நீரக்ஷீர விவேக, அதனால் அவருடைய நல்விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோத்து அவள் சம்பிரதாய விஷயம் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவளிடத்திலையும் நல்ல விஷயங்கள் இருக்கோ இல்லையோ அந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு. அப்போ சுவாமி பல விஷயங்கள் சம்பிரதாய விஷயங்களையும் சரி சாஸ்திர விஷயங்களையும் சரி இனிமையாக மிருதுபாஷியாக சொல்லக்கூடிய வன்மை பெற்றவர், தன்மையாக இருப்பவர், எல்லாரிடத்திலும் மிருதுபாஷியா எப்படி மிருதுபாஷி பூர்வவாசி ராகவா என்று சுவாமிக்கும் திருநாமன் சீனிவாச ராகவன் பூர்வாசிரம திருநாமன். ஆனால் ரகா அதான் ஒரு ரமா ராகவ சத்குருன்னு போட்டேங்க. இங்க ஒரு ஸ்லோகத்துல ரமா ராகவ சத்குருன்னு போட்டேன். ஸ்ரீ ரமாவாச யோகின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணேன் அவருக்கு.
பெரியாண்டவனுக்கு அவர் பேரு சீனிவாசராக வச்சார் தான். நம்ம சின்னாண்டவன் சுவாமி பேரு சீனிவாசராக வச்சார் தான். அந்த மூணு பேரும் அப்படி ராகவ சம்பந்தம் ரகுகுல தோன்றல் அந்த ரகுகுல தோன்றலுடைய விஷயத்தை நன்கு விவரிக்கக்கூடிய பெருமை இந்த சுவாமி சொற்கொண்டலாக தமிழில் சொற்கொண்டல் சொல்லுவோம். அந்த மாதிரி எவ்வித தடங்கள் இல்லாத பேசக்கூடிய ஒரு பெருமை பேச்சாற்றலோடு இருந்தவர். அது எல்லாருக்கும் புரியக்கூடிய பெருமை. ஆச்சாரிய ஸ்ரீ சுக்திகள் ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகள் கவிகள் பண்ண காவியங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அனிதர சாதாரணமாக ஒரு இருந்த ஒரு பெருமை அந்த சுவாமி. அந்த சுவாமியை பற்றி ஏதோ ஒரு மூணு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். அவர் யார் ஆசிரியர், அவர் சதஸ்ஸு எப்படி இருந்தார், அவர் எப்படி பேசினார் அப்படின்னு ஒரு ரம்யமா ஸ்ருத்யந்த ராமானுஜ சம்யமீந்திர வீக்ஷாத்த வேதாந்த யுகந்தரங்கன் வீதாக்கிய பாக்கியம் பிரணமாமி நித்யம் வேதாந்த ராமானுஜ யோகி வர்யான். வேதாந்த ராமானுஜ யோகி வர்யான் பிரணமாமி நித்யம். எப்படி அவர் எப்பேற்பட்டவர், இவருக்கு நேர் அதே நானும் சமானமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அந்த சுவாமிகிட்ட தான் இவர் அதிகரிச்ச வித்தி அதிகரிச்ச வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். அந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் ஆசிரியச்சவர். அந்த பாதுகா சேவக ராமானுஜ சின்னாண்டவன் தாத்தாச்சார சுவாமி சங்கபுரம். ஆனாலும் மகாஜானி தர்மசாஸ்திர பிரவர்த்தகர். அந்த சுவாமி பெரியாண்டவனுக்கு அடுத்தது சுவாமியாக வரணும்னு சொல்லச்சு ஒரு பரீட்சை வைக்கச்சு ஒரு திருமணம் கொடுத்தமிச்சார். இந்த சுவாமி சீச்சுன்னு போட்டு அமைச்சார். அப்போ சுவாமி அமைச்சார். ஏன்னா மீதி பேர்லாம் ஆச்சாரியார் அனுகிரகம் திருமணம் வாங்கி வச்சுட்டார். இந்த சுவாமி மாத்திரம் சின்னாண்டவன் மாத்திரம் பூர்வாசிரமத்தில் அந்த சீச்சுன்ன திருமணில் குழைச்சி பட்டில் சுற்றி அமைச்சாராம். சரி இவன் தான் அடுத்த சுவாமி ஆகிறதுக்கு நிர்தேசம் பண்ண பெரியாண்டவன். அதனால தான் சின்னாண்டவன் பெரியாண்டவன் வந்தது, வேற எதுவும் இல்லை. அப்போ அந்த காலத்தில் ஒரு 6 மாத காலம் பெரியாண்டவன் ஜீவதசையில் இருந்து சுவாமி சங்கபுரம் சுவாமியும் ரெண்டு பேரும் இருந்ததுனால அது அவ்வாறு சொல்லப்பட்டதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இப்போ அதே மாதிரி இப்பயே சொல்லலாம்னு ஒரு விசாரம் வந்தது. ஒரே ஊரில் ரெண்டு பேரும் வந்ததுனால அது அந்த விசாரம் வர்றத தவிர்த்து வேற எந்த விசாரமும் கிடையாது. ஆனால் இது ஜீவதசை இல்லை, அது சரமதசை. சரம உபய வேதாந்தத்தையும் அதிகரித்த பெருமை அந்த சுவாமியிடத்திலே, வேதாந்த தேரோந்தர் ஆண்டவரிடத்திலே அதிகரித்த பெருமை இந்த சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி வீதாக்கிய பாக்கியம் பலவித காம குரோத இதெல்லாம் விட்டுட்டு நல்ல குணங்களை பாக்கியமான மங்களமான பேச்சு மங்களமான செயல் மங்களமான சொல் அப்படின்னா இருக்கக்கூடியதானே எம்பெருமான் அவரை ஆச்சாரியனை உத்தமோத்தமனை பிரணமாமி நித்யம் அப்படின்னர். சதசி ரசிக சப்தை சூக்மதரிஷ பிரதானை அதிகுஷலதிவாதை சாதரம் சாரசாரம் ஸ்புடயதி ஸ்புடயதி விபுலம் யஸ் சாஸ்திர திருஷ்டானுசாரம் தமிய முனி உபாசே திராவிடம் நாய சூரி. இப்பேற்பட்ட முனிவரை உபாசே வணங்குகிறேன். எப்படி உபாசே உபஸ்கரிக்கிறேன் வந்து. அப்ப எப்பேற்பட்டவர் திராவிடம் நாய சூரியன். எப்படின்னா சதசி ரசிக சப்தை. சில பேர் சொல்லுவா சதசில வாக்கியார்த்தம் பண்ணுவான். இப்பெல்லாம் நாம சீபாட்சி வாக்கியார்த்தம் பண்ற மாதிரி நம்மெல்லாம் உட்கார்ந்துட்டு தான் என்ன சொல்றோம்னு புரியாது. அந்த மாதிரி இல்லாத சதசி ரசிக சப்தை ரசப்பிரதான சப்தார்த்தம். சப்தங்கள்லாம் ரசப்பிரதானமாக இருக்கக்கூடியது. அப்படி சூக்ம தர்ஷன பிரதானி சூக்மார்த்தங்களை அதை நன்கு தெளிவாக காட்டக்கூடிய அதிலேயே முக்கியமாக இருக்கக்கூடியவர் அந்த சுவாமி. எந்த விஷயமாக இருக்கட்டும், கடினமான விஷயங்களாக இருக்கட்டும், ரம்யமான விஷயங்களாக இருக்கட்டும், அந்த எந்த சாஸ்திரங்க விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சூக்மமான சூக்ஷ்மம்னா மிக சூக்ஷ்மம் கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட ரம்யமாக சொல்லக்கூடிய திறமை சொல்லாற்றலுடைய சுவாமி. அது குசல விவாதை வாத சம்வாத விவாதங்கள் அப்படின்னா குசலம் தன்னுடைய திறமையினாலே விவாதம் செய்யக்கூடியவர். சாதரம் சாரதாரம் ஆதரத்தோடு
சாரார்த்தங்களை நன்கு சொல்லக்கூடியதான அந்த சுவாமி ஸ்புடய திவிபுலம் யா சாஸ்திர திருஷ்டானுசாரம் நன்கு பிரகாசிக்கிறது. எப்படி அந்தந்த ஒரு விரோதமா போவது கிடையாது, அந்தந்த சாஸ்திர திருஷ்டி, அந்தந்த சாஸ்திர வல்லுநர்கள், அந்த நையாயிகள் எப்படி சொல்றார், மீமாம்சகர் எப்படி சொல்றார், வேதாந்திகள் எப்படி சொல்றார், உபய வேதாந்திகள் எப்படி சொல்றார், இப்படி எல்லாம் இந்தந்த சாஸ்திரங்கள் இந்தந்த சம்பிரதாயத்தில் இவ்வாறு கூறுகிறார் போலே அப்படி சொல்லக்கூடிய விபுலம் பெருமையுடைய தமிழ அப்பேற்பட்ட ஆச்சாரியனை திராவிடாந்திய சூரியம் முகாசே வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னா ஸ்ருதி மதுர சுவாக்கை சூரிபி ஸ்தூயமானம் சுஜரித பரிபாகம் சாஸ்திரவிருத்யா சமேதம் விவித விஷய சிந்தா விதராகம் விசிஷ்டம் ஸ்ருதி சிகர முனீந்திரம் ஸ்ரேயசே சம்சிரயாமி ஸ்ரேயசே ஜாயசே நகா. நமக்காக அவதாரம், நமக்கெல்லாம் ஸ்ரேயஸை தருவதற்காக ஒரு ஆச்சாரியனாக அவதாரித்த பெருமை வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனை சாரும். எப்படின்னா ஸ்ருதி மதுர வாக்கை, ஸ்ருதி உபய ஸ்ருதி என்ன, ஸ்ருதி வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, வடமொழி நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் சொல்லக்கூடிய வடமொழி என்ன, தென்மொழி என்ன, அதுல இரண்டிலும் மதுரமாக இனிமையாக என எம்பெருமானை பார்க்க முடியும், பாவினை பச்சை தேனை ஆனால் எம்பெருமான் போல எம்பெருமான் பார்ப்பதற்கு எவ்வாறு நமக்கு ஒரு பெருமை தருகிறதோ அந்த மாதிரி பெருமையோட ஆற்றலோடு தேற்றலோடு சொல்லக்கூடியவர் இந்த சுவாமி மதுரம் சூரிபி சூயமானம். சூரிபி நித்தியசூரி அவர காலத்தில் பெரிய வித்வான்கள்லாம் இருந்தார், அவர்களாலே போற்றக்கூடியதான இருந்த ஆச்சாரிய பெருமக்கள் இந்த சுவாமி சுஜரித பரிபாகம். நல்ல வேதாந்த ராமானுஜனுடைய சரித்திரம் பெரியவர்கள்லாம் சொல்லப்பட்டது. பெரியவர் ரெண்டு வேதாந்த ராமன் நம்ம சம்பிரதாயத்தில் நாலு வேதாந்த ராமானுஜம், அந்த நாலு வேதாந்த ராமானுஜம் சாட்சாத்தா பகவத் விஷயத்திலே நிபுணராக இருந்தார். உடனே நீ பேர்லாம் சீவாசத்திர நிபுணர்ல சொல்லக்கூடாது, இதெல்லாம் பிராவரணியம். அப்படி சாஸ்திரவிருத்தா சமயத்தம் எப்பவும் சாஸ்திரவிருத்தி சதா சர்வகாலம் காலக்ஷேபம் சொல்லிட்டு அதுவே விருத்தி அப்படி இருக்கக்கூடியவர் அந்த சுவாமி. விவித விஷய சிந்தா நம்ம சிஷ்யன் நன்னேற வேண்டும், நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாம் நல்லதை செய்வதற்காக தான் நாம் இருக்கிறோம் என்று சதா சர்வகாலமும் திரிகரண சுத்தியோடு மனோவாக்காயங்களோடு எழுந்தடி இருந்த பெருமை சிந்தா வீத ராகம் விசிஷ்டம் எவ்வித ஆசையும் இல்லாத இருந்த ஒரு பெருமை விசிஷ்டராக எண்ணக்கூடிய ஜனனராக இருக்கக்கூடியவராக அந்த ராமானுஜ வேதாந்த ராமானுஜ எழுந்திருந்தார். அப்படி ஸ்ருதி சிகர முனீந்திரம் ஸ்ரேயசே சம்சிரயாமி நாம் உயர்ந்த கதியை அடைவதற்கு நான் அடைகிறேன் சம்சிரயாமி அடைகிறேன். எப்பேற்பட்டவர் ஸ்ருதி சிகர முனீந்திரம் வேதாந்த ராமன், ஸ்ருதினா வேதம், சிகரம்னா வேதாந்தம், முனீந்திரம் வேதாந்த ராமானுஜனை ஸ்ரேயசே சம்சிரயாமி இவ்வாறு அடைகிறேன் என்று சொல்லி ஏதோ மந்தமதியினாலே சொந்த மதி இல்லாத செய்தேன், அதில் தப்பி இருப்பேன், அந்த தப்பை தெரிந்து கொண்டு எல்லோரும் நன்கு வாழ வேண்டும், எல்லாரும் ஆச்சாரியனை பேச வேண்டும், எல்லோரும் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி சதா சர்வகாலம் ஆச்சாரிய பாதுகையும் ஆச்சாரியனும் ஆண்டவனையும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதா கிருஷ்ணமாய கல்யாண மனசாரின் ஸ்ரீமதே வெங்கடே.